டிவி ஆன் பண்ணேன், செம்ம டயர்டாக இருந்துச்சு. உட்காந்துட்டேன்னா ஒரு சத்தம், என்னடா சத்தம் கேட்குது பார்த்தா வயிற்றுக்குள்ள இருந்து. நம்ம காலைல சாப்பிடவே இல்லை, 4 மணிக்கு படுத்தேன், இப்போ தான் எழுந்திரிச்சேன். சரி என்ன பண்ணலாம், பசிக்குது, ஏதாவது டேஸ்ட்டாக சாப்பிட்ணுங்க வேறு ஆசையாக இருந்துச்சு. சரி நேற்று நம்ம கேஎஃப்சி சிக்கன் பண்ணிட்டு மீதி கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு, ஸோ அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் நேற்று ஒரே கூட்டமாக இருக்கும், கடையில் எதுவுமே வாங்கவே இல்லை, கொஞ்சம் ஐட்டம் தான் இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் நான் யோசிக்கையில் ஒரு சம ரெசிபி நான் வந்துச்சு. இது வந்து வேட்டையாடையில் யூஸ் பண்ணுவாங்க. ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2000 முன்னாடி, இப்போலாம் அதிகமாக யாரும் போகிறதில்ல. முயல் வேட்டை, அணில் வேட்டை இந்த மாதிரிலாம் அப்போ போவாங்க. ஒரு 90s எண்ட் வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா எடுத்துகிட்டு போயிட்டு பயங்கர ரெசிபிலாம் கிடையாது. அவங்கவுங்க ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா ஒருத்தர் வீட்டிலேருந்து வர மிளகா, ரெட் சில்லி காஞ்சி மிளகா எடுத்துவான், ஒருத்தர் மஞ்சத்தூள், ஒருத்தர் வெங்காயம், சீரகம், சோம்பு, இதுதான் சமைக்கிறதுக்கான ஐட்டம். வேறு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கரம் மசாலாவோ அதெல்லாம் தெரியாது, அது அங்கே கிடைக்கவும் கிடைக்காது. போவாங்க, வேட்டையாடுவாங்க, அது அப்பயே வெறும் வெங்காயம், சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு இருந்தால் அதை தட்டி போட்டு லைட்டாக, அவ்வளோதான் எண்ணெய். இவ்வளோ தான் அந்த சமையல், ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப பெரிய ரெசிபியே கிடையாது. இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர், இதை ஃபஸ்ட்டு போடணும், ரெண்டாவது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. திடீர்னு என்ன காயம், சரிங்க, எல்லாத்தையும் போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய், அதுக்கப்புறம் சிக்கனு, இதெல்லாம் போட்டு மூடி வச்சுருவாங்க. அதெல்லாம் அந்த வெங்காயம் வந்து நல்லா அந்த ஆயில் கேரமலைஸ் ஆகி, அதுக்கப்புறம் அந்த சிக்கன் வந்து ஒரு ஜூஸ் வரும் வெந்தோடனே. அந்த ஜூஸ் வந்து அந்த கேரமலைசனோட சேர்ந்து அந்த சிக்கன் ஃபுல்லாக கோட் ஆகல, அந்த ஃப்ளேவர் சான்ஸே இருக்குது. நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க, எதுவும் வந்து ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல், மசாலாஸ் எதுவுமே இல்லாமல், வெறும் மிளகாவும் சிக்கனை மட்டும் இவ்வளோ டேஸ்ட் தருது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, ஆத்தென்டிக்காக இருக்கும். இப்போ அது பேர் வந்து ஆக்சுவலாக உப்பு கறி தரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் இந்தியா இந்த காரைக்குடி பக்கம் இதெல்லாம் போனீங்கன்னா உப்பு கறி தரக்கல்னு சொல்லுவாங்க. இப்போ அதிலே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி மசாலா போடுற இதெல்லாம் போடுறாங்க. இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, வெறும் காஞ்ச மிளகா, வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம் லிமிட்டடாக இருக்குது. வெறும் காஞ்ச மிளகா, கல் உப்பு, இல்லைனா உப்பு, சிக்கனு, இதை வச்சு நம்ம சமைக்க போகிறோம். நான் வந்து மசாலா எதுவுமே போட போகிறதில்ல. எப்படி ஆத்தென்டிக்காக அப்போ வேட்டையாடையில் எப்படி சமைச்சாங்களோ அதே தான் பண்ண போகிறோம். ஏன்னா நானும் அந்த காலத்தில் நிறைய பேர் இருக்கேன், சின்ன வயசில் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் சில பேர் குதர்க்கமாகவும் டேஞ்சரஸ் நெட்டோரியஸாக இருப்பாங்க, நம்ம நோண்டினே இருப்பாங்க. அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், ஃபோன் பண்ணியிருந்தான், ஆச்சா நீ பாடி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், நானும் சமைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன், நல்லா வருதா இல்லையா, நான் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டு ஏதாவது ஆட போகிறா அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். ஒரு உண்மையான விஷயம் என்னன்னாக்கா, நான் சமைக்கிறது எப்பயுமே வீடியோ ஷூட் பண்ணிட்டே வருவேன், கடைசியில் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு, நம்ம தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன், இல்லைனா பண்ணவே மாட்டேன். ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, இது வரைக்கும் நான் பண்ணது எதுவுமே வேஸ்ட் ஆனது, எல்லாமே நல்லதாக இருக்குது. ஸோ எந்த வீடியோ நான் எதுவுமே ஸ்கிப் பண்ணது இல்லை. நம்ம இப்போ சமைக்க குக்கிங்கில் போகலாம். நான் உங்கள் பாப்ஸ், வெல்கம் டு பாப்ஸ் வீலா. நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆனால் அது மஸ்ட்டு இல்லை. உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை ஊற்றிக்கலாம். இது நல்லா காஞ்சிருச்சு, இப்போ வந்து நம்ம சீரகம், சோம்பு போட்டுடலாம். கருவேப்பிலலாம் வேறு நேரம் அதெல்லாம் போடல. சீரகம், சோம்பு, அது ஃப்ரை ஆனோன்னா காஞ்ச மிளகா போட்டலாம். காஞ்ச மிளகா அளவு வந்து இவ்வளோ இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போடணும். ஆனால் உப்பு திறக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நிறைய மிளகா போட்டால் தான் நல்லாயிருக்கும், அந்த காரமாக இருக்கும். நீங்கள் வேறு எந்த ஸ்பைஸும் ஆட் பண்ண போகிறதில்ல, கரம் மசாலாவோ இல்லை மிளகா பொடி, நெனைய பொடி எதுவுமே போட போகிறதில்ல. காரத்துக்கு வெறும் மிளகாலேருந்து அந்த காரம் இருக்கும். மிளகா காஞ்சோன்னா ஆனியன் போட்டுக்கலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த ஆயிலில் அந்த மிளகாவோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி அந்த கலரே பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ரெட்கலராக இருக்குது. இது வந்து இந்த கூட்டாஞ்சோறு ஊரில் வேட்டைக்கு போகிறப்போ அங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்காது. ஸோ அங்கெல்லாம் சமைக்கல எப்படி பண்ணுவாங்கன்னா, ப்ரொசீஜராக இதை ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்லாம் கிடையாது, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அந்த எண்ணெய் காஞ்சோடனே சிக்கனை போட்டு அதை நல்லா டீப் ஃப்ரையாக டீப்பாக குக்கர் வரைக்கும் ஊற்றுவாங்க. நம்மளுக்கு இந்த ஜிஞ்சர் கார்லிக்லாம் பார்த்தீங்கன்னா தட்டி தான் போடுவாங்க. நான் மிக்சியில் அதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ இன்னொரு விஷயம், இந்த சிக்கனுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணுறீங்களா,
அந்த உப்பு வந்து கல்லுப்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். திடீர்னு கல்லுப்பு இல்லை, வெளியே போய் வாங்க முடியல, அந்த மாதிரி இந்த உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கல்லுப்பு போட்டால் தான் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு அந்த உப்பு கறி திறக்கலும் வந்து ஒரு காரணமாக இருக்கும் கல்லுப்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் ஆட் பண்ணிடலாம். கல்லுப்பு யூஸ் பண்ணதை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த சாஃப்ட் உப்பு மாதிரி கிடையாது. கல்லுப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ப்ளஸ் வந்து உப்பு அந்த டென்சிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் நார்மலாக சாஃப்ட் உப்பு போடுறீங்களா, அந்தளவு கல்லுப்பு போடவே கூடாது. கல்லுப்பு கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, என்ன திடீர்னு உப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, சிக்கனை போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டோம். இது அப்படியே குக்காட்டும். இப்போ என்ன ஆகும்னாக்கா, இப்போ சிக்கன்லேருந்து அந்த ஜூஸ் வெளியே வரும், அப்புறம் ஆனியனோட மிக்ஸ் ஆகி அது வந்து ஒரு ஃப்ளேவர் அரோமா சூப்பராக க்ரியேட் பண்ணும். அப்போ அந்த ஜூஸ்லேயே வந்து சிக்கன் குக்காகும். ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ரா எந்த ஃப்ளேவர்ஸும் தேவை கிடையாது, அதுவே ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது குக்கார வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, லிட்டை வச்சு முடியலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம் சிக்கன் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ சிக்கன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா அந்த ஜூசினஸ். அந்த சிக்கன்லேருந்தும் அந்த ஆனியன்லேருந்தும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த அரோமா உண்மையிலே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ஜூஸை பார்த்தீங்களா வெளியே வந்துருக்கு, இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த தண்ணி தான். ஸோ சிக்கன் இதிலே குக் ஆகிட்டோம், ரொம்ப நேரம் குக் ஆகணும். இதுலேயே நல்லா வெந்து குக் ஆகி அப்புறம் அந்த ஜூஸ்லாம் திரும்ப வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக சிக்கனில் ஏறும். ஸோ நம்ம இன்னொரு 10 நிமிஷம் இதை விட்டுடலாம். ஓகே, ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் எப்படி வந்துருதுன்னு. அந்த கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு முக்கியமான. நீங்கள் ஜஸ்ட் பண்ணியா லைட்டாக அந்த கீழே அந்த அடியெலாம் பிடிச்சி தான் இருக்கும். நம்ம அதையும் சேர்த்து எடுத்து விட்டால் தான் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த சிக்கனில் போட்டாகும். அதனால் நீங்கள் நான்வெஜ் சமையலில் கீழே அடி பிடிக்கும். அந்த ப்ரௌனிஷ் கலர் சேர 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 தான் உங்களுக்கு அந்த சிக்கனோட டேஸ்ட்டே நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு அந்த சிக்கன்லேருந்து அந்த ஆயில் வெளியே வந்துருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு மேலே வேணும், ட்ரையாக வேணும்னாக்கா அப்படியே ஓப்பன் பண்ணி லிட்டை போடாமல் ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னாக்கா அது போல் நல்லா டீப் ட்ரை ஆகிடும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம். சூப்பராக சார் சிக்கன் வந்துருக்கு. வெல்கம் டு டேஸ்டிங் டைம். டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். இதோ ரெடி ஆகிடுச்சு பாருங்க, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது சிக்கன், அப்படியே மெல்ட்டாக இருக்குது. அந்த ஆனியனோட கேரமலைஸாக அந்த ஃப்ளேவர் வேறு லெவல். சீரியஸாக நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இது ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், இது சமைச்சிட்டு இருக்கையில எனக்கு இன்னொரு யோசனை வந்துச்சு, வெறும் இந்த சிக்கன் மட்டும் சாப்பிட முடியாது, இதுக்கு என்ன தொட்டுக்கு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இன்னொன்று சேர்த்து சமைச்சு, இதுதான் நான் அதை சமைச்சது. என்னடா ரசம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க, இந்த சிக்கனோட அந்த ரசத்துக்கு சேர்த்து சாப்பிட்டு ஆகியும் அந்த ஒரு ஃப்ளேவருக்கு செம்மையாக இருக்கும். செம்மங்க, பருப்பு ரசம் வச்சுருந்தேன், நல்லா மிளகெல்லாம் போட்டு காரமாக, அதோட இது சேர்த்து சாப்பிடவே இல்லை, அமிர்தமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. சிம்பிளான ரெசிபி, வெறும் ஒரு 15-20 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். இது எல்லாமே சேர்த்து ரசம், ஏன்னா இது செய்யலை தான் ரசமும் சேர்த்து வச்சேன், ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகலை. ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.